10th standard, exercise 1.1, mathematics, unit 1, relations and functions. Channel name, Ilan Vision. Second sum, paakalam pa. Let A equal to 1, 2, 3. A oda value, direct away kuduthirukanga. B value equal to set of x such that x is a prime number less than 10. Find A cross B and B cross A. A value direct away kuduthirukanga. B value, avanga vandu less than 10 குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இதே கொஸ்டினை இங்கே தமிழ்லையும் கொடுத்துருக்குறேன். ஏ செட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது 10 விட சிறிய பகா எண். ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. சொல்யூஷன் ஏ வேல்யூ இங்கே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் 1, 2, 3 டைரெக்டாக எழுதியாச்சு. இப்போ பி வேல்யூ வந்து நம்ம முதல்ல எடுத்து எழுதணும். எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைம் நம்பர் பற்றி உங்களுக்கு கண்டிஷன்ஸ் வந்து ஏற்கனவே தெரியும். ப்ரைம் நம்பர் எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான். அதில் ப்ரைம் நம்பர் வந்து எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர் மட்டும் இருக்கணும் ஒரு ஒரு நம்பருக்கும். அப்படி இருந்தால் ப்ரைம் நம்பர். ஸோ இதை இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக பார்க்கலாங்க. எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ஃபஸ்ட்டு 10க்கு கம்மியாக இருக்க நம்பர் எல்லாமே எடுத்து எழுதுவோம். நேச்சுரல் நம்பர் எப்போதும் 1ல தான் ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 10க்கு கம்மி அப்படின்னா நம்ம 9 நிப்பாட்டிக்கணும். 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள நேச்சுரல் நம்பர் இது எழுதியாச்சு. இதில் எது எது ப்ரைம் நம்பர்னு பார்க்கலாம். ப்ரைம் நம்பர் அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர் இருக்கணும். இப்போ 1 வந்து 1 மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்போ 1 மட்டும்தான் 1 ஃபேக்டர். 2 பார்த்தீங்கன்னா 2 டிவைட் ஆகும், 1 டிவைட் ஆகும். அப்போ எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர் மட்டும்தான் இருக்குது. அப்போ 2ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். 3 அதேமாரி 3 டிவைட் ஆகும், 1 டிவைட் ஆகும். 2 ஃபேக்டர் தான், வேறு எந்த நம்பராலும் இதை இது பண்ண முடியாது. அதனால் இது ஒரு ப்ரைம் நம்பர். 4 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்க, 4 வந்து 1 டிவைட் ஆகும், 2 டிவைட் ஆகும், 4 டிவைட் ஆகும். இப்போ 3 ஃபேக்டர் வந்துடுச்சு, அதனால் இது ப்ரைம் நம்பர் கிடையாது. 5 வந்து பார்த்தீங்கன்னா 5 டிவைட் ஆகும், 1 டிவைட் ஆகும். வேறு எந்த நம்பராலும் இது டிவைட் ஆகாது. எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர். அப்போ 5 ஒரு ப்ரைம் நம்பர். 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டிவைட் ஆகும், 2 டிவைட் ஆகும், 3 டிவைட் ஆகும், 6 டிவைட் ஆகும். 4 ஃபேக்டர் வந்துடுச்சு, அதனால் இது ப்ரைம் நம்பர் கிடையாது. 7 வந்து 7 டிவைட் ஆகும், 1 டிவைட் ஆகும். அப்போ 7 ஒரு ஃபேக்டர். 8 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1, 2 டிவைட் ஆகும், 4 டிவைட் ஆகும், 8 டிவைட் ஆகும். அப்போ 8 வந்து ஒரு ஃபேக்டர் கிடையாது. 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டிவைட் ஆகும், 3 டிவைட் ஆகும், 9 டிவைட் ஆகும். 3 ஃபேக்டர் வந்துடுச்சு. அப்போ 9 ப்ரைம் நம்பர் கிடையாது. 1 வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ரவுண்ட் பண்ணது மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். ஏன்னா எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ அந்த நம்பர் மட்டும் இங்கே எடுத்து எழுதலாம். 2, 3, 5, 7. B equal to x such that x is a prime number less than 10. அதனுடைய மீனிங் இதுதான். B equal to set of 2, 3, 5, 7. A cross B அப்படின்னா A வேல்யூ தான் ஃபஸ்ட்டு எழுதணும். A வேல்யூ 1, 2, 3 கிராஸ் B வேல்யூ எழுதியாச்சு 2, 3, 5, 7. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் வந்து டைரெக்டாக நம்ம எழுதலாம். ஸோ இந்த ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி இதுமாரி ஒரு டயக்ராம் போட்டு கூட நம்ம எழுதலாம். டயக்ராம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாங்கள் டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பேர் வந்து எப்படி வரும் அப்படின்னா 1, 2. செகண்ட் பேர் 1, 3. தேர்டு பேர் 1, 5. நெக்ஸ்ட்டு பேர் 1, 7. இப்போ ஃபஸ்ட்டு பேர் 1, 2, 2, 3. சாரி, செகண்ட் பேர் 1, 3. 1, 5. நெக்ஸ்ட்டு 1, 7. 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. ஸோ நெக்ஸ்ட்டு பேர் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் பேர் 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் பேர் நெக்ஸ்ட் 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. க்ரீன் லைனில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3, 2, 3, 3, 5, 3, 7.
தட்ஸ் ஆல். இதுதான் இங்கே மூணு எலமெண்ட் இருக்குது, இங்கே நாலு எலமெண்ட் இருக்குது. ஒன் டூ த்ரீ, த்ரீ எலமெண்ட் இருக்குது. இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர், நாலு எலமெண்ட் இருக்குது. அப்போ த்ரீ இன்ட்டு ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல். அப்போ இங்கே டுவெல் பேர் இருக்கணும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல். அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ எழுதுவோம். பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் ஏனால் பி தான் ஃபஸ்ட்டு எழுதணும். பியோட வேல்யூ டூ த்ரீ ஃபைவ் செவன் எழுதிட்டோம். செட் ஆஃப் டூ த்ரீ ஃபைவ் செவன் கிராஸ் ஏவோட வேல்யூ செட் ஆஃப் ஒன் டூ த்ரீ எழுதியாச்சு. யூஸ்வலாக இந்த டயக்ராம் போடாமல் கூட நம்ம எழுதலாம். இங்கே டயக்ராமில் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இந்த ஃபஸ்ட்டு பேர் எப்படி வரும்னா டூ கமா ஒன் வரணும், அடுத்தது டூ கமா டூ வரணும், அடுத்தது டூ கமா த்ரீ வரணும். ஃபஸ்ட்டு பேர் டூ கமா ஒன், அடுத்தது டூ கமா டூ, அடுத்த பேர் டூ கமா த்ரீ. நெக்ஸ்ட்டு பேர் த்ரீ ஒன் த்ரீ டூ த்ரீ த்ரீ, த்ரீ ஒன் த்ரீ டூ த்ரீ த்ரீ. நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ, ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ லைனில் போட்டிருக்கேன் செவன் ஒன் செவன் டூ செவன் த்ரீ, செவன் ஒன் செவன் டூ செவன் த்ரீ. தட்ஸ் ஆல். இங்கே நாலு எலமெண்ட் இருக்குது, இங்கே மூணு இருக்குது. அப்போ ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல். அப்போ இங்கே டுவெல் பேர் வரணும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல். தட்ஸ் ஆல்.